ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது தீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா, இல்லை அட்டானமஸ் காலேஜில் படிக்கிறதா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃப்லியேட் காலேஜில் படிக்கிறதா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதில் நம்ம எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறது வந்து என்னென்னா யூஜிசியிலேருந்து டைரெக்டாக அஃப்லியேட் பண்ணுவாங்க. அதாவது எல்லாமே அவங்களே, எல்லா கண்ட்ரோலுமே அவங்களே வச்சுக்குவாங்க. அகாடமிக்கிலேருந்து சிலபஸ்லேருந்து எல்லாமே என்னென்னா அவங்க கண்ட்ரோல். டிகிரி கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாமே என்னென்னா அவங்க கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 20-க்கும் மேற்பட்ட டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. எல்லாமே அவங்க கண்ட்ரோல். அதாவது சிலபஸ் வந்து எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், காலேஜ் வந்து நீங்கள் வந்து எல்லா அதிகாரமே அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அது வந்து டீம்டு யூனிவர்சிட்டா நீங்கள் தனியாக அப்படியே நீங்கள் தனியாக ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிற மாதிரி உங்கள் எல்லா கண்ட்ரோலுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். அது அந்த மாதிரி அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி வந்து நல்ல விஷயமும் பண்ணுவாங்க. அதாவது பசங்க எல்லாம் நம்ம யூனிவர்சிட்டிக்கு எல்லா பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிடவும் செய்வாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, சில யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்ட்டேருந்து போகிற மாணவர்கள் எல்லாம் தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை நல்லா டஃப்பாக ஃப்ரேம் பண்ணுற யூனிவர்சிட்டியும் இருக்குது. அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு அவங்களே நான் வந்து ஃபாரின்கோ இல்லை எங்கேயோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறது நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாலு பேர்த்திட்ட விசாரிச்சுட்டு நல்லா தெளிவாக நீங்கள் விசாரிச்சுட்டு, ஏன்னா இதில் வந்து நான் எந்தெந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா பெஸ்ட்டு அப்படின்னு சில விஷயத்தில் நம்ம சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்களோட சீனியர்ஸில் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 4-5 பேர்த்த கேட்டு தெரிஞ்சுட்டு இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அட்டானமஸ்னா என்னென்னா, அட்டானமஸ்ங்கிறது வந்து என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் வந்து அகாடமிக் மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த காலேஜ் யார் வச்சுருக்காங்களோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது அகாடமிக்கு மட்டும்னா சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம், அவங்களே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம், எக்ஸாம் வச்சுக்கலாம், இது மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் டிகிரி கொடுக்குறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து டிகிரி கொடுப்பாங்க. இதான் வந்து அட்டானமஸ் காலேஜ். அட்டானமஸ் காலேஜ் வந்து ஒரு 48 காலேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில். அந்த காலேஜ்லேயும் என்னென்னா, நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இப்போ காலேஜ் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறவங்க வந்து அவங்களோட என்னென்ன படிச்சிருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும். ஏன்னா இதுலேயும் நிறைய ஏமாத்துகிற காலேஜ் இருக்குது. ஏன் என்ன ஏமாற்றுவாங்கன்னா, நம்மள்ட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நான் நம்ம காலேஜ் தேடி வரணும், அதனால் பாஸ் பண்ணி விட்டுலாம், பாஸ் பண்ணி விடலாம், எக்ஸாம் நம்மளே வைக்கிறோம், அதனால் பாஸ் பண்ணி விட்டுலாம், இப்படி நிறையா காலேஜில் படித்து படித்தா நிறைய இன்ஜினியரிங் ஃபுல்லாக சும்மா சுற்றிட்டு இருக்காங்க வேலை கிடைக்காம. அதனால் நீங்களே பார்த்துக்குங்க, டீம் யூனிவர்சிட்டியில் படிக்கலாமா இல்லை அட்டானமஸ் காலேஜில் படிக்கலாமா. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டி டைரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் படித்தோம்னா அது வந்து எப்படின்னா சமச்சீர் கல்வி மாதிரி. இப்போ வந்து டீம்டு யூனிவர்சிட்டி வந்து டீம் யூனிவர்சிட்டி அட்டானமஸ்னா எப்படின்னா சிபிஎஸ்சி மாதிரியும், இது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து என்னதுன்னா ஒரு சமச்சீர் கல்வி மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கண்டி தான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் நான் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவீங்க, சிபிஎஸ்சி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்களாம் எங்கேயோ எவ்வளோ டாப்பில் இருக்காங்க. அதனால் நமக்கு வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் படித்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபீஸும் கம்மி, காசு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணால் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம், டீம் யூனிவர்சிட்டினா என்ன, அட்டானமஸ்னா என்ன, அண்ணா யூனிவர்சிட்டினா என்ன, எதில் படித்தா பெஸ்ட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தோம்னா உங்களுக்கு கேம்பஸ் வந்து 100% ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. நீங்கள் வந்து 4 இயர்ஸில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆயிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து வெளியே வரும்போது நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிற காரணம் என்னென்னா, 4 இயர் முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வரும், அதில் செலக்ட் ஆகாமல் இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையில் நிறையா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு இருக்குது, அதுதான் காரணம். கேம்பஸ்லேயே நீங்கள் செலக்ட் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நல்லா படிங்க, மேக்ஸுக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிங்கன்னா நல்லபடியாக 4 இயர் கம்ப்ளீட் பண்ணி கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டு போயிட்டிங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஆடியோ மூலியமாக தான் பேச முடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. டைரெக்டாக உங்களோட வீடியோவை நான் பார்க்க முடியல, இருந்தாலும் இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் கேட்டதுக்காண்டி நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக உங்களுக்கு சொல்லியிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வியூ வரீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.